திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிறந்து 45 நாட்களே ஆன ஆண் குழந்தை உயிரிழந்த நிலையில் உடலை வாங்க மறுத்து பெற்றோர் உறவினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் கூடுதல் விவரங்களை தருவதற்காக தொலைபேசி வாயிலாக இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, அங்க என்ன நிலவரம், கால நிலவரம் என்ன, உங்களோட தகவல்களை நீங்கள் தரலாம். மோகன்ராஜ், திண்டுக்கல்லை அடுத்துள்ள பிள்ளையார் ரத்தத்தை சேர்ந்தவர் விஜயகுமார். இவர் ஆட்டோ ஓட்டுநராக தொழில் செஞ்சு வராரு. இவருடைய மனைவி சுகன்யா, இவர்கள் வந்து தற்போது திண்டுக்கல் அருகே உள்ள நல்லாம்பட்டி பகுதியில் வசித்து வர்றாங்க. இந்த தம்பதிக்கு ஏற்கனவே 3 வயதுல ஒரு மகன் இருக்கிறான். இந்த நிலையில கடந்த 45 நாட்களுக்கு முன்பு இரண்டாவதாக மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்த தம்பதிக்கு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு குரு பிரசாத் அப்படின்னு அவங்க பெயரிட்டிருக்காங்க. குழந்தை பிறந்த 45 நாளான நேற்று ஆலமரத்து பட்டியில இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்துல தடுப்பூசிக்காக அழைத்து சென்று அங்க தடுப்பூசி போட்டாங்க. குழந்தைக்கு தடுப்பூசி போட அழைத்து சென்ற போது அதனுடைய உடல் ஆரோக்கியமாகத்தான் இருந்திருக்கிறதாக கூறப்பட்டது. அப்படி இருந்தால் மட்டுமே தான் தடுப்பூசியும் போடப்படும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கையில ஒரு ஊசியும் ஒவ்வொரு தொடையிலையும் தலா ஒரு ஊசி என மொத்தம் 3 ஊசிகள் அந்த குழந்தைக்கு நேற்று போடப்பட்டிருக்கு. ஊசி போட்டதன் காரணமா நேற்று இரவு குழந்தைக்கு காய்ச்சல் அடித்தது. வழக்கமா தடுப்பூசி போட்டா காய்ச்சல் வரும் அப்படின்னு பெற்றோர் சர்வ சாதாரணமா நினைச்சிட்டாங்க. இந்நிலையில இன்று காலையில குழந்தை தொடர்ந்து அழுதது. தாய்ப்பால் கொடுத்து குழந்தைய தூங்க வச்சிட்டாங்க. ஆனா சற்று நேரத்திலேயே குழந்தையினுடைய வாயிலிருந்தும் மூக்கில இருந்தும் ரத்தம் வெளியேறியது. இதனால பதறி போன பெற்றோர் உடனடியா குழந்தைய தூக்கிட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு விரைந்து வந்தாங்க. குழந்தையை பரிசோதனை செய்த மருத்துவர் குழந்தை ஏற்கனவே இறந்துட்டதா தெரிவித்தாங்க. இதனையடுத்து தற்போது குழந்தை இறந்ததற்கான உண்மையான காரணம் என்னன்னு தெரியாம குழந்தையினுடைய உடலை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பெற்றோரும் உறவினர்களும் மருத்துவமனைக்குள்ளாக கூடி நின்று தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. குழந்தை ஊசி போடும் போது உடல்நிலை நன்றாகவே இருந்தது அப்படின்னு பெற்றோர் ஆணித்தனமா அடிச்சு சொல்றாங்க. இந்த சூழ்நிலையினால தற்பொழுது மருத்துவமனைக்குள்ள பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. மோகன்ராஜ், மருத்துவமனையில இந்த பரபரப்பை அடக்குவதற்காக செய்யப்பட்ட ஏற்பாடுகள் என்ன? காவல்துறையினர் அங்க எத்தனை பேர் இருக்காங்க? எப்போ இந்த போராட்டம் முடிவுக்கு வரும்? போலீசார் உறவினர்களுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வர்றாங்க. மருத்துவமனை தரப்புல இருந்து எந்த ஒரு மருத்துவர்களோ அல்லது அதிகாரிகளோ பேச்சுவார்த்தைக்கு இதுவரைக்கும் ஈடுபடல. போலீசார் மட்டுமே பெற்றோரை சமாதானப்படுத்தும் முயற்சியில இறங்கி வர்றாங்க, ஈடுபட்டிருக்காங்க. இருந்தாலும் உறவினர்களுடைய எண்ணிக்கையும் இந்த தகவல் அறிந்து அவர்களுக்கு ஆதரவாக அங்க கூடியிருப்பவர்களும் படிப்படியா 1-2 அடிப்படையில சற்று இந்த பாதிக்கப்பட்டவருக்கான ஆதரவு தான் தற்பொழுது கூடி அதிகரித்து வருகிறது. இருப்பினும் தொடர்ந்து போலீசார் உடலை நீங்க வாங்கி கொண்டு செல்லுங்கள் அப்படின்னும் மருத்துவ ரீதியாக உங்களுக்கு அதற்கான அந்த ரிப்போர்ட் உட்பட அதனுடைய அனைத்து ஆதாரங்களும் கொடுக்கப்படும் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இருந்த போதிலும் இந்த நிமிடம் வரை அவங்க குழந்தைய வாங்க முன்வரல. அதற்கான நன்றாக இருந்த குழந்தை தடுப்பூசி போட்டதற்கு பின்பு மட்டுமே உயிரிழந்துள்ளது அப்படின்னு வலியுறுத்தி வர்ற பெற்றோர் இதற்கான அந்த உண்மையான காரணம் தெரிய வேண்டும், அதையும் எழுத்துப்பூர்வமாக வழங்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி வர்றதுனால தொடர்ந்து அங்க பரபரப்பு தான் நீடிக்கிறதே ஒழிய தற்பொழுது பிரச்சனை முற்றுக்கு வரும் நிலையில இல்லை. போலீசார் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். மோகன்ராஜ், பாலாஜி, குழந்தை பிறந்து சில நாட்களே ஆன நிலையில் இறப்பது, அதுவும் மருத்துவமனையில் இறக்கிறது அப்படின்றது ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ. இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு அரசு அதிகாரிகளும் மருத்துவமனை நிர்வாகமும் ஏதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏன் எடுக்க மறுக்கிறாங்க? நிச்சயமா, இது போன்ற கிராமப்புற பகுதிகளை சார்ந்த இந்த பெற்றோருக்கு இன்னும் முழுமையான ஒரு சிறிய காய்ச்சல் வந்தால் கூட இன்னும் வந்து இது தடுப்பூசியால் வந்ததுன்னு இவர்கள் நினைப்பதையே இந்த மருத்துவர்கள், அதுவும் கிராம பகுதியில உள்ள செவிலியர் போன்ற இந்த தடுப்பூசி போடக்கூடிய செவிலியர்கள் மெத்தனமாக தொடர்ந்து பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. எதை நம்ம திரும்ப கேட்டாலும் கூட அவர்கள் ஒவ்வொருவரும் கிராம பகுதியில் உள்ள பெற்றோரே முறையாக குழந்தையை 2 தினங்களாக பராமரிக்கல, ஊசி போட்டதற்கு அப்புறம் கண்காணிக்கல, காய்ச்சல் வந்தவுடன் ஏன் கொண்டு வரல இப்படின்னு பழிகளை அவர்கள் மீதே திணிக்கிறார்களே ஒழிய அந்த கிராம பகுதியை சார்ந்த வெறும் செவிலியர்கள் மட்டுமே 24 மணி நேரமும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல இருக்கிறதும் அங்கு 24 மணி நேரமும் ஒரு முழுமையான மருத்துவர்கள் இல்லாததுமே
அந்த குழந்தைக்கு தடுப்பூசி போடும்போது அதன் உடல்நிலை முழுமையா பரிசோதிக்கப்படல அப்படிங்கிற குற்றச்சாட்டும் தொடர்ந்து எழுந்திருக்கு. நிச்சயமா மருத்துவர்கள் பணியில் இருந்திருந்தால் அந்த குழந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு ஒன்றோ இரண்டோ ஊசி போட்டிருக்கலாம், அல்லது இந்த மூன்று ஊசி தேவையா என முடிவு செய்திருப்பார்கள் அப்படின்னு வலியுறுத்தப்பட்டு வருது. இந்த தொடர் மெத்தன போக்கிற்கு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுடைய ஒரு முற்றிலுமாக அவருடைய பாராமுகமும் அரசு குறிப்பாக அரசு மருத்துவர்களுடைய அக்கறையின்மையுமே காரணம் அப்படின்னு கூறப்படுது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கிராம பகுதியை சார்ந்தவர்கள் அறியாமையில் இருந்தவர்கள் அழைத்து வரவில்லை அப்படின்னே சொல்லி இது அலைக்கழிக்கப்படுவது போன்றும் புறந்தள்ளப்படுவது போலத்தான் இங்க நடக்கும் சம்பவங்கள் மூலமா தெரிய வருது. மோகன்ராஜ், நீங்க தளத்திலிருந்தே தந்த நேரடி மற்றும் கள தகவல்களுக்கு நன்றி பாலாஜி.